உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆத்தா, எனக்கு ஏன் இப்படி சோதனை மேல சோதனை கொடுக்கற? அனு மேடம் நல்லா இருக்கணும், முருக மாமா, லக்ஷ்மி அக்கா, ஆத்தா, அப்ப தாண்டு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு தானே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த கார்த்திக் அவ்வளவு துரோகம் பண்ணியும் அவனை தண்டிக்காம இருக்க என் வாழ்க்கைய கெடுத்தான். ஆனா நான் அனு மேடம்காக அமைதியா இருக்கேன். இப்ப என் வேலையை கெடுத்துட்டான், அதுக்காகவும் அனு மேடம்காக அமைதியா இருக்க. ஏன்தா, நான் எப்பதான் என் கோபத்தையும் ஆத்தாமையையும் காட்டுறது? நானும் மனுஷி தானே, எனக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. எத்தனை சோதனை கொடுத்தாலும் தாங்கறன்றதுக்காக நீயும் சோதனையை கொடுக்கறத நிறுத்த மாட்டேங்கிற, அவனும் பாவம் பாக்குறத நிறுத்த மாட்டேங்கிறான். அவன் செய்ய போனது பொய் சத்தியம்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் பொய் சத்தியம் பண்ண கூடாதுன்னு நான் பொய் சொல்லி அந்த வேலையை விட்டு வந்துட்டேன். எனக்கு சரின்னு பட்டதுதான் நான் செஞ்சேன். ஆத்தா, நீ எப்பவும் எனக்கு துணையா இருக்கங்கிறத நான் நம்புறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருத்தா? அனு மேடமையும் அவங்க குழந்தையையும் பத்திரமா பாத்துக்கோ. என் கலெக்டர் எக்ஸாம எந்த பிரச்சனையும் இல்லாம நான் எழுத எனக்கு துணையாரு. எங்க போயிருப்பா? இங்க கடையில கால் மாதிரி ஒரு பொம்மை இருக்கும், அத வாங்கிட்டு வாங்க. அது கால் மாதிரியா? எல்லாரும் இங்க தொட்டில் தானே வாங்கி கட்டுவாங்க. நீ என்ன புதுசா கால் மாதிரிங்கற? தொட்டில் குழந்தை வேணும்னு கேட்டு கட்டுவாங்க. நமக்கு தான் பாப்பா ஆல்ரெடி வயித்துக்குள்ள இருக்குல்ல. ஆமா. ஓ ஓ, ஒருவேளை கிருஷ்ணர் பாதம் வீட்டுக்குள்ள வர மாதிரி வைப்பாங்களே, அதா அந்த மாதிரி கால் கட்டினா பாப்பா நம்ம வீட்டுக்குள்ள சீக்கிரம் வந்துரும்னு கட்ட போறியா? ரொம்ப யோசிக்கிற நீ. அவ்ளலாம் இல்ல, இது ராமசுபுக்காக. ராமசுபுக்காவா? அவருக்கு எதுக்கு? அவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி கால அடிபட்டுச்சுன்னு சொன்னல, அதுக்காக தான். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். நீ எப்ப ஆபீஸ் பொறுப்பு ஏத்துக்கிட்டியோ அப்ப இருந்து உன் கூடவே இருந்து உனக்கு தேவையானதெல்லாம் சரியா பாத்து கொடுக்கறாரு. அவருக்காக நாம வச்சு சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கலாம். அதெல்லாம் எதுக்குமா? உன் நல்ல மனசுக்கே அவருக்கு சீக்கிரம் குணமாயிடும்.
நம்ம வேணா ஏதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். பணம் யாரு வேணாலும் கொடுக்கலாம் கார்த்திக், ஆனா நமக்காக உழைக்கிறவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம மனசார அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டா நமக்கும் நல்லது தானே. போ, போய் வாங்கிட்டு வா, நம்ம வேண்டிக்கலாம். சரி, நீ உள்ள போ, நான் வாங்கிட்டு வரேன். சரி. விளக்கு போடுறேன் நெய்ய வீட்லயே விட்டுட்டு வந்துட்ட, அதே குடுத்துட்டு போலாண்டு வந்தேன். இதுக்காகவா ஆத்தா இம்புட்டு தூரம் வந்த? இங்கே வாங்கி நான் விளக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். ஆத்தாவுக்குண்டு வாங்கின நெய்யி அது அவகிட்ட குடுத்துடணும்ல, அதே எடுத்துட்டு வந்தேன். அதுவும் சரிதான். ஆமா, ஆனா எப்படி வந்த? தனியா உனக்கு வர தெரிஞ்சதா? அட, நான் எங்கன தனியா வந்தேன். இந்த ஊர்ல எல்லா தெருவும் எல்லா வீடும் ஒரே மாட்டுக்கு தானே எனக்கு தெரியுது. சித்து தம்பி வீட்டுக்கு வந்துச்சு, அந்த தம்பி கிட்ட விஷயத்த சொன்னதும் அதுதான் என்னைய கூட்டிட்டு வந்து விட்டுச்சு. ஓ, அதான பார்த்தேன். இத பாரு, நீ விளக்கேத்திட்டு வா, நான் கிளம்புறேன். ஈராத்தா, நானும் வரேன். ரெண்டு பேரும் பிரகாரத்தை சுத்திட்டு கிளம்பலாம். அந்த தம்பி உன்னை அங்கன இங்க நின்று தேடிட்டு இருக்கோம். நான் போய் வாசல நின்னு பாக்குறேன். நீ விளக்கேத்திட்டு கோயில சுத்திட்டு வா. சரியாத்தா? ம், சரியாத்தா, நீ போ. ம், குடி. என்ன கலெக்டர் சார், கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடுதா. ஆமா, உங்க கலெக்டர் எக்ஸாம் ப்ரிபரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்பவே நல்லா போகுதுங்க. அதுவும் இப்ப சுந்தரியும் வேலை இல்லாம ஃப்ரீயா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா போகுதுங்க. உங்களுக்கும் என் மேல கோவம் இருக்கு போலயே. சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். இப்ப இப்படி நடந்தது கூட சுந்தரி நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் எனக்கு நல்லா தோணுதுங்க. நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்க, எனக்கு உங்க மேல கோவமே இல்ல. அதே மாதிரி சுந்தரியும் உங்க மேல எப்பவுமே கோவப்பட மாட்டா. ஆமா, தனியா வந்தீங்க? இல்ல, என் ஹஸ்பண்டோட தான் வந்தேன்.